நாடு முழுவதும் 2025 ஆண்டுக்குள் 25க்கும் மேற்பட்ட நகரங்களில் மெட்ரோ ரயில் சேவை கொண்டு வரப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதன்முறையாக ஓட்டுநர் இல்லாமல் இயக்கப்படும் ரயில் சேவையை தில்லி மெட்ரோ மெஜந்தா மார்க்கத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். மேலும் விமான நிலைய மார்க்கத்தில் தேசிய பொது போக்குவரத்து அட்டை சேவையையும் பிரதமர் இன்று காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மெட்ரோ ரயில் சேவையை விரிவாக்கம் செய்வதற்கு மேக் இன் இந்தியா திட்டம் முக்கிய பங்காற்றுகிறது என்று தெரிவித்தார். மெட்ரோ ரயில் சேவை அதிகரிக்கப்படுவதன் மூலம் பயணத்திற்கான செலவுகள் குறையும் என்றும் அந்நிய செலாவணிகளை சேமிக்க முடியும் என்றும் அவர் கூறினார். ஒரு நகரத்தின் வாழ்வியல் முறையை கணக்கீடு செய்தே மெட்ரோ ரயில் சேவை திட்டம் வகுக்கப்படுவதாக தெரிவித்த அவர் மெட்ரோ ரயில்களின் வடிவம் ஒவ்வொரு நகரத்திற்கும் இடையே மாறுபட்டு காண்பதற்கு இதுவே காரணம் என்றார். நவீன காலத்திற்கு ஏற்றவாறு மெட்ரோ ரயில்களை வடிவமைப்பு என்பது சவாலான விஷயம் என்று தெரிவித்த பிரதமர் இந்தியா அதனை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாகவும் கூறினார். நாட்டில் 4 பெரிய நிறுவனங்கள் மெட்ரோ ரயில் பெட்டிகளை தயாரித்து வருவதை குறிப்பிட்டு பேசிய பிரதமர் தற்சார்பு இந்தியா மற்றும் மேக் இன் இந்தியா திட்டங்களின் வெற்றிக்கு இது வழிவகுக்கிறது என்றும் தெரிவித்தார். தேஷ் கோ ஆஜ் தயார் கர்னா ஆஜ் காம் கர்னா யே கவர்னன்ஸ் கா அஹம் தாயித்வ ஹை. लेकिन कुछ दशक पहले से अब शहरीकरण अर्बनाइजेशन का असर और अर्बनाइजेशन का भविष्य दोनों ही बिल्कुल साफ था. उस समय एक अलग ही रवैया देश ने देखा. भविष्य की जरूरतों को लेकर उतना ध्यान नहीं था. आधे अधूरे मन से काम होता था. भ्रम की स्थिति बनी रहती थी. उस समय तेजी से शहरीकरण हो रहा है लेकिन इसके आफ्टर इफेक्ट से निपटने के लिए हमारे शहरों को उतनी तेजी से तैयार नहीं किया गया. परिणाम यह हुआ कि देश के बहुत से हिस्सों में शहरी इंफ्रास्ट्रक्चर की मांग और पूर्ति में बहुत ज्यादा अंतर आ गया. தேசிய பொது போக்குவரத்து அட்டை சேவை குறித்து பிரதமர் பேசுகையில் நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் குடிமக்கள் எளிதாக பயணம் மேற்கொள்வதற்கு இந்த திட்டம் பேருதவியாக இருக்கும் என தெரிவித்தார். நாடு பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைவதற்கு இந்த வகையான திட்டங்கள் நிச்சயம் கை கொடுக்கும் என்றும் பிரதமர் கூறினார். முஜி ஆஜ் சே லக்பக் 3 சால் பஹலே மெஜெண்டா லைன் கே உத்காடன் கா சௌபாக்யம் மிலா தா. ஆஜ் ஃபிர் இசி ரூட் பர் देश की पहली पूरी तरह से ऑटोमेटेड मेट्रो जिसको हम बोलचाल की भाषा में ड्राइवरलेस मेट्रो भी कहते हैं इसका उद्घाटन करने का अवसर मिला. ये दिखाता है कि भारत कितनी तेजी से स्मार्ट सिस्टम की तरफ आगे बढ़ रहा है. आज नेशनल कॉमन मोबिलिटी कार्ड इससे भी दिल्ली मेट्रो जुड़ रही है. पिछले साल अहमदाबाद से इसकी शुरुआत हुई थी. தில்லி மெட்ரோ மெஜந்தா மார்க்கத்தில் முழுவதும் தானியங்கி முறையில் ரயில்கள் இயக்கப்பட உள்ளதால் மனித தவறுகள் களையப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மெஜந்தா மார்க்கத்தை தொடர்ந்து பிங்க் மார்க்கத்திலும் 2021 ஆண்டு மத்தியில் ஓட்டுநர் இல்லாத ரயில் சேவை இயக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லகாம் லகானே சார்வஜனிக் பரிவஹன் கா பிரயோக் பட்ஹானே ரோஸ்கார் கே அவசர்